நற்றிணையின் வெற்றி படிகள். என் பெயர் ரித்திக். என் வயது 6. நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன். இது நான் பங்கேற்கும் முதல் பேச்சு போட்டி ஆகும். நான் தமிழே எங்கள் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இதன் மூலம் எனக்கு தமிழ் மீது இருக்கும் பற்று மேலும் அதிகரிக்கிறது. தமிழே எங்கள் உயிர் மூச்சு. தமிழ் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி. உலகில் வாழும் மொழிகளில் தொன்மையான மொழி நமது தமிழ் மொழி. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுதெழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 உருவாகும் போது நாக்கின் உதவியின்றி, அதாவது நாக்கு வாயின் மேலெண்ணத்தில் படாமல் வெறும் காற்றின் உதவியால் மட்டுமே உருவாகும் ஒலிகளாகும். உயிருக்கு முதன்மையானது காற்று என்பதால் இவை உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 உருவாகும் போது நாக்கு வாயின் மேலெண்ணத்தில் படும். காற்றின் உதவியை விட உடலின் உதவி அதிகம் என்பதால் இவை மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மொழிக்கு மட்டுமின்றி வாழ்வியலுக்கும் இலக்கியங்களின் மூலம் இலக்கணம் வகுத்த மொழி நமது தமிழ் மொழி. மன்னர்களின் வீரம், ஆட்சி முறை, பொருளாதார திறன், கொடைகுணம், ஒழுக்கம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது நமது இலக்கிய நூல்கள். தமிழில் முதல் இலக்கிய நூல் அகத்தியம், இரண்டாவது தொல்காப்பியம் ஆகும். சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி நமது தமிழ் மொழி. மொழிக்கு கோவில் கட்டிய பெருமை தமிழுக்கு மட்டுமே உண்டு. தமிழ் பற்று என்பது ஒருவனுக்கு தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றோடு இருக்கும் ஒரு பற்று ஆகும். ஒரு மனிதனுக்கு தெரிந்த மொழியில் பேசினால் அது அவன் அறிவை மட்டுமே சென்றடையும். அதுவே அவன் தாய்மொழியில் பேசினால் அவன் இதயத்தையே சென்றடையும். நாம் பேசும் தமிழில் எந்த மொழி கலப்படமும் இல்லாமல் பேசி அதை வளர்த்தல் வேண்டும். தமிழன் என்பது அவமானம் அல்ல, அடையாளம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமே அனைவருக்கும் மேன்மையை தரும். நமது தமிழ் மொழி நூல்கள் அனைத்தும் ஒழுகத்தை கற்பிப்பதால் நாம் நம் தமிழை உயிர் மூச்சாக எண்ண வேண்டும். தமிழே எங்கள் உயிர் மூச்சு. தமிழே எங்கள் உயிர் மூச்சு. வாழ்க தமிழ், வளர்க மனித பண்பாடு. நன்றி.